So dear students, in this class you are going to see business letters. Business letters appadina enna appadina normala nama vandu communicate pandradhukku use pandradhu vandu ella form la venala use pannuvom la written communication then oral communication ellame nama நார்மல் லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் ஆனால் பிஸ்னஸ் லெட்டர்ஸ் அப்படின்றது வந்து ஒன்லி இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் அ ரிட்டன் கம்யூனிகேஷன் விச் ஃபோக்கஸஸ் பிஸ்னஸ் பர்பஸ் அண்ட் தேட் பிகின்ஸ் வித் அ சல்யூட்டேஷன் எண்ட்ஸ் வித் அ சிக்னேச்சர் அண்ட் ஹூஸ் கண்டென்ட்ஸ் ஆர் ப்ரொஃபஷ்னல் இன் நேச்சர். ஸோ பிஸ்னஸ் லெட்டர்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ரிட்டன் கம்யூனிகேஷன் வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா நம்ம லெட்டர் அப்படின்னு சொன்னாலே தட்ஸ் அ ரிட்டன் கம்யூனிகேஷன். ஆனால் பிஸ்னஸ் லெட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ், பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது தான் வந்து என்னது இந்த பிஸ்னஸ் லெட்டர்ஸ். இன்னொன்று, இதுக்கு வந்து ப்ராப்பர் சல்யூட்டேஷன், அதாவது யாருக்கு எங்கே நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமோ கொடுத்து, யாருக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணணுமோ அதெல்லாம் வித் ஃப்ரம் டு அதெல்லாம் ஒழுங்காக நம்ம போட்டு அந்தந்த இடத்துல போட்டு ப்ராப்பர் சிக்னேச்சர் வித் சீல் அதெல்லாம் போட்டு நம்ம வந்து என்ன பண்ணுறது ப்ராப்பராக நம்ம வந்து அதை ஃபார்வர்ட் பண்ணணும். சரி, அதுக்கு பேர் தான் பிஸ்னஸ் லெட்டர் அப்படிங்கிறது பேர். சும்மா வந்து ஹூம்ஸோ எவர் கன்சர்ன்டு அப்படின்லாம் நம்ம எழுதிட முடியாது. அதாவது யாருக்கு போனாலும் போட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது, பிஸ்னஸ் லெட்டர்ஸை வந்து எழுத முடியாது. அதை ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணி நீட்டாக எழுதுனா தான் அந்த பிஸ்னஸ் லெட்டருடைய பர்பஸ் வந்து சால்வ் ஆகும். ஸோ ஹிஸ்டாரிக்கலி பிஸ்னஸ் லெட்டர்ஸ் வர் சென்ட் வயா போஸ்ட் மெயில் ஆர் கொரியர், அந்த மாதிரிலாம் நம்ம அனுப்பிட்டுருந்தோம் இல்லையா. பழைய காலங்களில் போஸ்ட்டில் அனுப்பிட்டுருந்தோம். ஒரு லெட்டர் இங்கேருந்து அனுப்பினோம் அப்படின்னா அது போய் சேர்றதுக்கு நமக்கு இட் வில் டேக் 2 or 3 days. அது வந்து ஒரு 15 இயர்ஸ் பேக் அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருந்துச்சு, ஒரு 2-3 days எடுக்கும். இப்போ கொரியர்லனா ஒரு நாளில் நமக்கு வந்து சேர்ந்துருது. இப்போ வந்து காலங்கள் வந்து மாறிக்கிட்டே வருது. ஸோ இப்போ பிஸ்னஸ் லெட்டர்ஸ் ஆர் சென்ட் த்ரூ மெயில்ஸ், மெயில்ஸ் இமெயில்ஸ் மூலமாக நம்ம நிறைய பிஸ்னஸ் லெட்டர்ஸ் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா சென்ட் பண்ணிக்கிறோம். தெர் ஆர் மெனி ஸ்டாண்டர்ட் டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் லெட்டர்ஸ் அண்ட் ஈச் ஆஃப் தம் ஹேஸ் ஸ்பெசிஃபிக் ஃபோக்கஸ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் என்னது பிஸ்னஸ் லெட்டருடைய இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் வந்து எக்ஸ்சேஞ்சிங் பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன்ஸை யார் கூடலாம் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கஸ்டமர்ஸோட, சப்ளையர்ஸோட, இன்வெஸ்டர்ஸோட, கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸோட, தென் ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ். ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ்னால் டேக்ஸ் அத்தாரிட்டிஸு, கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோடலாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும், இந்த பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்கு, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு முடியும். ஸோ தட் நம்ம முதலே சொன்னோம் இல்லையா, அந்த பிஸ்னஸ் லெட்டர்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா, இட் சர்வ்ஸ் அஸ் அ ரெக்கார்டு, பிஸ்னஸ் ரெக்கார்டு அப்படிங்கிறதுனால இந்த பிஸ்னஸ் லெட்டர் வந்து நமக்கு நல்ல ஒரு எக்ஸ்சேஞ்சிங் மீடியமாக வந்து செயல்படுது. தென் எஸ்டாப்ளிஷிங் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பே வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிஸ்னஸ் லெட்டர். ஸோ நம்ம ஒருத்தங்க கூட நம்ம வந்து பிஸ்னஸ் டீல் வச்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நம்ம வி வில் ரைட் அ கம்யூனிகேஷன், வி வில் ரைட் அ லெட்டர் ஃபார் தம் இல்லையா. ஒரு அதை வந்து நம்ம ஒரு மெயிலில் அனுப்பினாலுமே நம்ம அதை எழுதினா தானே அனுப்ப முடியும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம ஒரு மெயில் பண்ணுவோம், இந்த மாதிரி நாங்கள் வந்து இத்தனை வருஷமாக நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறோம், நீங்கள் உங்கள் கூட நாங்கள் வந்து என்ன செய்ய வச்சுக்கிறோம், பிஸ்னஸ் டீல் வந்து வச்சுக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம், நாங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸை டீலிங் எடுக்கிறதுக்கு, நாங்கள் டீலராக இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம் அப்படிலாம் நம்ம எழுதுவோம் இல்லையா. ஸோ இட் இஸ் அ ஸ்டார்டிங், இட் இஸ் அ ஸ்டார்ட் அப் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், ஸ்டார்ட் அப் ஃபார் அ பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் சரியா. ஸோ அடுத்தது கிரியேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ், நியூ மார்க்கெட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் டீல் ஒன்று புதுசாக போட்டோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா அதுவே ஒரு நியூ மார்க்கெட் க்ரியேஷன் தான் இல்லையாமா. ஸோ அதை மாதிரி சர்க்குலர் லெட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. லெட்டர்ஸ் டைப் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன், அடுத்த இதில் நான் சொல்கிறேன். சர்க்குலர் லெட்டர், ஏ ஃபார்ம் ஆஃப் அ பிஸ்னஸ் லெட்டர், ஹெல்ப்ஸ் டு க்ரியேட் நியூ மார்க்கெட்ஸ். அதாவது சேல்ஸ் லெட்டரு, சர்க்குலர் லெட்டர், இந்த மாதிரிலாம் லெட்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கஸ்டமர்ஸுக்கு தெரியப்படுத்துறது, நம்ம என்ன புதுசாக நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத கஸ்டமர்ஸ்க்கு தெரியப்படுத்துறது, நம்ம என்ன புதுசாக ப்ராடக்ட் நம்ம வச்சுருக்கோம் அதில் என்ன டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியப்படுத்துறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் க்ரியேஷனுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வழிவகுக்குது. மார்க்கெட் க்ரியேஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, நியூ அடிஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ். ஒரு புது மார்க்கெட் ஒன்று க்ரியேட் ஆகிறதுக்கு ரீசன் வந்து நியூ அடிஷன் ஆஃப் அதில் கஸ்டமர்ஸ், அதுதான். ஸோ பெட்டர் ஃபீச்சர்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் இன்டியூசஸ் த கஸ்டமர் டு பை த ப்ராடக்ட், கஸ்டமரை அந்த ப்ராடக்டை வாங்குறதுக்கு தூண்டுறது, ரைட்டா. அடுத்தது வந்து சப்ஸ்டிடியூட் டு பர்சனல் விசிட். ஸோ நம்ம நேரில் போய் ஒரு விஷயத்தை சொன்னால் எப்படி இருக்குமோ அதே போல் அந்த பிஸ்னஸ் லெட்டரும் அந்த ஃபங்க்ஷனை வந்து ப்ராப்பராக செய்யுது. அதுதான் அந்த பிஸ்னஸ் லெட்டருடைய நோக்கமே. இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பிஸ்னஸ் லெட்டர் இன் பிஸ்னஸ் வேர்ல்டு ரிவீல்ஸ் த பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சாரி ரிலீவ்ஸ் த பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃப்ரம் விசிட்டிங் தேர் கிளைம்ஸ் சப்ளையர்ஸ் கிரெடிட்டர்ஸ் அண்ட் அதர் பப்ளிக் குரூப்ஸ் பை ட்ராவலிங் ஏ லாங் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு ஆள் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் நம்ம அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா அவர் வந்து ஒரே நேரத்தில் பல ஊர்களுக்கும் போய் ஒரு தகவல் சொல்ல முடியாது. ஸோ அதனால் அந்த பர்பஸ்க்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வி ஆர் கம்யூனிகேட்டிங் தெம் த்ரூ த பிஸ்னஸ் லெட்டர். ஸோ இப்போ ஒரே லெட்டர் தான், லெட்டரில் ஒன்றும் பெரிய இது இல்லை, ஆனால் இதை வந்து பல நேரங்களில் பல இடங்களில் நம்ம வந்து என்ன செய்ய முடியும், பயன்படுத்திக்க முடியும். ஸோ மல்டிபிள் யூசர்ஸ் வந்து இதுக்கு இருக்குது. எந்த நேரம்னாலும் நம்ம அந்த லெட்டரை எடுத்து திருப்பி ரிட்ரீவ் பண்ணி நம்ம அனுப்பலாம். அடுத்தது சேவிங் காஸ்ட் அண்ட் டைம். நிச்சயமாக காஸ்ட்டையும் டைமையும் சேவ் பண்ணுது, ஏன்னா ஒரு ஆள் நேரில் போய் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஸோ காஸ்ட்டு அப்படிங்கிறதும் உண்டு இல்லையா, ட்ராவலிங் காஸ்ட்டு டைம் எல்லாமே சேவ் பண்ணுது. தென் மெயின்டைனிங் சீக்ரஸி. ஸோ அந்த விஷயம் நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரிய வரப்போகிறது இல்லை, ஏன்னா லெட்டர் ஹெட்டில் நம்ம அவங்களுடைய பேர் நம்ம யாருக்கு எழுதுகிறோமோ அவங்களுக்கு தான் அது போய் சேரப்போகிறது. இன்னொன்று இமெயில்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவே இப்போ வந்து செக்யூர்டாக தான் நம்மளுடைய அக்கௌண்ட்டை பார்த்துட்ருக்கோம். ஸோ செக்யூரிட்டிக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோவுமே நம்ம பாஸ்வேர்டு எல்லாமே நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். 15 நாளைக்கு ஒரு தடவை அல்லது 20 நாளைக்கு ஒரு தடவை வி வில் கீப் ஆன் சேஞ்சிங் அவர் பாஸ்வேர்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம அனுப்பின மெயில் எல்லாமே நம்மளுடைய மெயிலில் இருக்கும் இல்லையா. ஸோ அது எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டாக தான் இருக்கும், மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ தென் இன்க்ரீஸிங் குட்வில். ஸோ ஒரு நல்ல குவாலிட்டியான ஒரு மிஸ்டேக்ஸ் இல்லாத லெட்டர் வந்து நம்மளுடைய கம்பெனியோடைய ஆர்கனைசேஷனுடைய குட்வில்லை வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவும். ஸோ பிஸ்னஸ் லெட்டர்ஸ் லைக் இன்குவைரி லெட்டர், சேல்ஸ் லெட்டர், ஆர்டர் அக்னாலஜ்மெண்ட் லெட்டர், அட்ஜஸ்ட்மெண்ட் கிராண்ட் லெட்டர் எக்ஸெட்ரா ஹெல்ப் டு இன்க்ரீஸ் குட்வில் ஆஃப் அ பிஸ்னஸ் வித் த கஸ்டமர்ஸ். அடுத்தது வந்து ஃபார்மல் அக்ரிமெண்ட். ஒரு லெட்டர் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஃபார்மல் அக்ரிமெண்ட்டு தான். ஸோ அதில் வந்து என்னென்ன ப்ரைஸுக்கு நான் அந்த குட்ஸை வாங்க போகிறேன், என்னென்ன வழியில் நான் அதை சென்ட் பண்ண போகிறேன் எல்லாமே நம்ம அந்த லெட்டரில் நம்ம சொல்லிடுறோம். ஸோ இட்ஸ் அ ஃபார்மல் அக்ரிமெண்ட் அண்ட் இட் கேன் பி யூஸ்ட் அஸ் அ ரெஃபரன்ஸ் இன் ஃபியூச்சர். தென் அடுத்தது பாருங்கள் செட்டில்மெண்ட் ஆஃப் டிரான்சாக்ஷன். கமர்ஷியல் லெட்டர்ஸ் ஹாவ் அ பேரமௌண்ட் இம்பார்ட்டன்ஸ் இன் செட்டிங் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். எக்ஸாம்பிள் வந்து கிளைம் லெட்டர். கிளைம் லெட்டர் அப்படின்னா என்னென்னா யாராவது இப்போ நமக்கு ரூபா தரணும், அதாவது டிரான்சாக்ஷன் நடந்திருக்கும், பை பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து நமக்கு என்ன தரணும் அப்படின்னா அந்த ரூபாயை தரணும் இல்லையா, அந்த ரூபீஸ் நமக்கு தரணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம லெட்டர் எழுதுவோம், எனக்கு வந்து நீங்கள் இவ்வளவு ரூபா வந்து பாக்கி தரணும், அதை வந்து நீங்கள் சீக்கிரத்தில் தாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம லெட்டர் போட அதில் 2-3 லெட்டர் போட்டால் தான் அந்த டியூஸை வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து வாங்க முடியும் சரியா. ஸோ யூஸ் அஸ் அ ரெஃபரன்ஸ் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். எதர் இட் இஸ் அ பிரிண்ட் அவுட் காப்பி ஆர் வந்து மெயில், எல்லாமே நமக்கு ரெஃபரன்ஸாக யூஸ் ஆகுது. கொரியரில் நம்ம எந்த லெட்டர் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, போஸ்டில் அனுப்புகிறதா இருந்தாலும் சரி, வி வில் கீப் அ ஃபைல் காப்பி வித் அவர் செல்ஸ் இல்லையாமா. ஸோ நம்ம வந்து எந்த லெட்டர் அனுப்புகிறதா இருந்தாலும் ஃபைல் காப்பி நமக்கு வச்சுட்டு தான் என்ன செய்வோம், அவங்களுக்கு அனுப்புவோம். ஏன்னா ஒரு லெட்டர் அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த லெட்டரை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் சேவ் ஆகிருக்கும். அதை 2 காப்பியாக ப்ரிண்ட் அவுட் எடுத்து, தேவைப்பட்டால் ட்ரிப்ளெட்ஸில் 3 காப்பியாக கூட ப்ரிண்ட் அவுட் எடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு காப்பியை நம்ம ஃபைலிங் காப்பிக்கு வச்சுக்கணும். இது வந்து அஃபீஷியல் ப்ரொசீஜர், எந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனாலும் இதுதான் வந்து ப்ரொசீஜராக சொல்லுவாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா ரெஃபரன்ஸ்க்காக சரியா. அடுத்தது லீகல் அக்செப்டன்ஸ். இதை வந்து எந்த இதில் லாக்கு கீழேனாலும் இந்த லெட்டர்ஸை வந்து பிஸ்னஸ் லெட்டர்ஸை வந்து லீகல் டாக்குமெண்ட்டாகவே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா இன்னாருக்கு இந்த தேதியில் நம்ம இந்த கம்யூனிகேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம்
அப்படிங்கிறத சட்டப்பூர்வமாக சொல்லக்கூடியது வந்து லெட்டர்ஸ் தான், சரியா? ஸோ அசிஸ்டன்ஸ் இன் லோக்கல் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேடு, நிச்சயமாக இது லோக்கல் ட்ரேடில் இருந்து இன்டர்நேஷ்னல் ட்ரேடு வரைக்கும் நமக்கு வந்து லெட்டர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு இன்னை வரைக்கும். ஸோ வெதர் இட் மேபி எ மெயில் கம்யூனிகேஷன் ஆர் இட் மேபி எ பிரிண்டட் கம்யூனிகேஷன், எதுவாக இருந்தாலும் இப்போ வந்து அது வந்து நமக்கு எந்த பர்பஸாக இருந்தாலும் நமக்கு அது வந்து எதுவாக போகுதுங்கிறது முக்கியம் இல்லை, அது எப்படினாலும் அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் நமக்கு லெட்டர்ஸ் வந்து போய்கிட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ், மூணு விதமான ஃபங்க்ஷன்ஸை செய்து, ஒன்று வந்து ப்ரமோஷ்னல் ஃபங்க்ஷன், இன்னொன்று இன்ஃபர்மேஷ்னல் ஃபங்க்ஷன், நாலு விதமான ஃபங்க்ஷன், இன்னொன்று குட்வில் ஃபங்க்ஷன், இன்னொன்று வந்து லீகல் ஃபங்க்ஷன். ஸோ ப்ரமோஷ்னல் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல போனால், பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஹவ் டு க்ரோ அண்ட் என்லார்ஜ் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் தேர் ப்ராடக்ட்ஸ் பை ப்ரொடியூசிங் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ப்ரொவைடிங் பெட்டர் சர்வீசஸ் இல்லையா? பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் தொடங்குறதே வந்து எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வளர்ச்சிக்கு தான், அது மேலும் மேலும் எக்ஸ்பேண்ட் ஆகணும், மேலும் மேலும் வளரணும். ஸோ அப்போது பெரும்பாலும் பிஸ்னஸ் லெட்டர்ஸ் வந்து எதுக்காக எழுதப்படுது அப்படின்னா ப்ரமோஷனுக்கு எழுதப்படுது. ஸோ பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் ஹாவ் டு எக்ஸ்பேண்ட் தேர் மார்க்கெட் பை டேப்பிங் நியூ ஏரியாஸ். அப்போ நம்ம ஒருத்தர் கூட ஒரு பிஸ்னஸ் டீலிங் வச்சுக்க நினைக்கிறோம், ஒருத்தரை அறிமுகப்படுத்திக்க நினைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இட் வில் கோ ஃபார் வி வில் கோ ஃபார் அ ப்ரமோஷன். ப்ரமோஷன் அப்படின்னா என்னது, நம்மளுடைய சேல்ஸை கூட்ட நினைக்கிறது, நம்ம பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண நினைக்கிறது, இப்போ பண்ணிகிட்ருக்கிற டேர்ன் ஓவரை விட கொஞ்சம் கூடுதலாக பண்ண நினைக்கிறது, நம்மளுடைய கம்பெனியை பேரை வெளியில் தெரியப்படுத்திக்கிறது, இது எல்லாமே வந்து ப்ரமோஷன் தான், சரியா? ஸோ இன்ஃபர்மேஷ்னல் ஃபங்க்ஷன், ஸோ ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம் அந்த லெட்டர் மூலமாக, அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு பிஸ்னஸ் லெட்டர் மூலமாக போய் சேருது. பிஸ்னஸ் லெட்டர்ஸ் ப்ரொவைட்ஸ் அ வேலியபிள் டேட்டா அபவுட் இயர்லியர் பாலிசிஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் ஆல் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். ஸோ மாடர்ன் பிஸ்னஸ் கெனாட் டிபெண்ட் ஆன் தி மெமரி ஆஸ் இன் ஓல்டன் டேஸ். ஸோ லெட்டர்ஸ் ஆர் ரெடி ரெஃபரன்சஸ் இஃப் தே ஆர் அவைலபிள். ஸோ லெட்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மெமரிஸ் மாதிரி ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியாது. இன்றைக்கி நான் போன வாரம் ஒரு லெட்டர் அனுப்பினேன், எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நமக்கு ஞாபகம் இருந்து எந்த யூஸும் இல்லை. இட் மஸ்ட் பி கெப்ட் அஸ் அ ரெக்கார்டு. நமக்கு வந்து அது ரெக்கார்டாக வந்து நமக்கு என்ன செஞ்சு வச்சிருந்துருக்க முடிஞ்சால் தான் அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ எந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை தேவையான நேரங்களில் எடுத்து வழங்குறது அதுதான் இன்ஃபர்மேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு நம்ம ஒன்று படிச்சிருக்கோம், எம்ஐஎஸ் அப்படின்னு பேர். அந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்துடைய வேலை என்னென்னா, மேனேஜ்மெண்ட்டில் எந்த இந்த இன்ஃபர்மேஷன் எப்பப்போ தேவையோ அதை நம்ம எடுத்துக்கிறது. அது வந்து மிகப்பெரிய ஒரு கம்ப்யூட்டர் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கும், பிரான்ச்சஸ்க்கு நிறைய எம்ப்ளாயீஸ் வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கே அவங்களுடைய எம்ப்ளாயீஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்காது. ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தில் நம்ம டேட்டாவை ஏற்றினோம் அப்படின்னா அது ஒன்ஸ் எப்போவுமே அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரெக்கார்டாக நமக்கு சர்வ் ஆகும். தென் லீகல் ஃபங்க்ஷன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏதாவது லீகல் டிஸ்பியூட்ஸ் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த லீகல் டிஸ்பியூட்ஸை, அதாவது சண்டைகள், அதாவது ஒரு கம்பெனிக்கும் இன்னொரு கம்பெனிக்கும் நடுவில் ஒரு பிரச்சனையாகி சண்டையாகி அது வந்து கோர்ட்டு கேஸுங்கிற அளவுக்கு போச்சு அப்படின்னா அப்போ எவிடென்ஸாக நம்ம என்ன காமிக்கலாம், அந்த பிஸ்னஸ் லெட்டர்ஸை காமிக்கலாம். தென் குட்வில் ஃபங்க்ஷன், குட்வில் அப்படிங்கிறது வந்து என்னங்கிறது உங்களுக்கு தெரியும், குட்வில்னா நன்மதிப்பு. ஸோ நம்ம கிட்டே இருந்து போகக்கூடிய ஒரு லெட்டர் வந்து அடுத்தவங்க கிட்ட போய் நம்மளை பற்றின ஒரு நல்ல மதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செய்து. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் அ பிஸ்னஸ் லெட்டர், ரைட்டா? அடுத்தது ஒரு நல்ல பிஸ்னஸ் லெட்டர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரையறை நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க, என்னெல்லாம் எசென்ஷியல்ஸ் இருக்கணும் ஒரு நல்ல பிஸ்னஸ் லெட்டர் எழுதுறதுக்கு அப்படின்ட்டு, சரியாமா? ஸோ வெல் டிஃபைன்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், எதுக்காக நம்ம அந்த லெட்டரை எழுத போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிட்டு எழுத ஆரம்பிக்கிறது, சரியா? லெட்டரை ஆரம்பித்து ஒரு 10 பேப்பர் கிழிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன எழுதணும் அப்படின்றத தெளிவாக முடிவு பண்ணுறது இல்லை. எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எதுக்காக இதை எழுதுறோம், என்னெல்லாம் நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத யூ மஸ்ட் டிசைட் அண்ட் ஸ்டார்ட் ரைட்டிங். தென் அடுத்தது வந்து கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், நமக்கு வந்து நம்மளுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனும் தெளிவாக அதில் இருக்கணும், அந்த லெட்டரில் நீங்கள் கொடுத்துருக்கணும். அதை மாதிரி யாருக்கு எழுத போகிறீங்களோ அவங்களுடைய இன்ஃபர்மேஷனும் அதில் தெளிவாக இருக்கணும், யாருக்கு அந்த லெட்டர் போய் சேரப்போகுது அப்படிங்கிறது முக்கியம் இல்லையா? ஏதோ ஒரு கம்பெனிக்கு எழுதுறீங்க அப்படின்னா
அந்த லெட்டர் ஹெட்ல வந்து கம்பெனியில் யாருக்கு போய் சேரப்போகுது அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக அதில் சொல்லியிருக்கணும், ரைட்டாம்மா? அடுத்தது பெனிஃபிட்ஸ். அந்த என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த லெட்டரில் நீங்கள் எழுதுறது, எதுக்காக நீங்கள் அந்த லெட்டரை எழுதுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். தென் ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன், உங்களை பற்றின, உங்களுடைய நிறுவனத்தை பற்றின ஒரு ப்ரீஃப் டிஸ்கிரிப்ஷன் வந்து அதில் நீங்கள் கொடுத்துருக்கணும். அதாவது எதுக்காக நீங்கள் இந்த லெட்டரை எழுதுறீங்க, சப்ஜெக்ட் என்ன, என்னத்துக்காக நீங்கள் எழுத வரீங்க, நம்ம ஏதோ ஒரு இதுக்கு ரெக்வசிஷன் பண்ணுறோமா, இல்லை ஒரு ப்ராடக்டை பற்றின டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்குறோமா, எதுக்காக நீங்கள் இந்த லெட்டரை எழுதுறீங்க அப்படிங்கிற டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். அந்த லெட்டருக்கு ஒரு டெஃபினட் ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரம், அதுக்கப்புறம் டு, அதுக்கப்புறம் வந்து சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ரெஃபரன்ஸு, அதுக்கப்புறம் வந்து சல்யூட்டேஷன், அதாவது டியர் சார் இல்லை டியர் மேடம், ரெஸ்பெக்டட் மேடம், ரெஸ்பெக்டட் சார், அந்த மாதிரி பாடி ஆஃப் த லெட்டர், தேங்க்யூங் யூ, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி போட்டு நார்மலாக நம்ம ஏதாவது சொல்ல வந்தோம், எக்ஸ்ட்ரா பின் குறிப்பு ஏதாவது சொல்லணும்னா நோட் போட்டு முடிக்கிறாரு. ஒரு ஸ்ட்ரக்சரோடு அந்த லெட்டர் வந்து இருக்கிறது தான் ஒரு நல்ல பிஸ்னஸ் லெட்டருக்கு வந்து ஒரு அழகு. இல்லாட்டி நம்ம மெயில் மூலமாக அனுப்பும்போது நிறைய நேரங்களில் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். அதனால் மெயில் மூலமாக நம்ம லெட்டர்ஸ் அனுப்பினாலும் அது வந்து பிஸ்னஸ் ஸ்ட்ரக்சரோடு இருக்கிறது தான் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாசிட்டிவ் அப்ரோச். ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நம்ம பிஸ்னஸ் லெட்டரை எழுதணும், நெகட்டிவ் அப்ரோச்சோடு எழுதக்கூடாது. தென் கரெக்டசி, நம்ம வந்து ஒரு கிளைம் லெட்டர் எழுதினாலும் இல்லை நமக்கு ஒரு இஷ்யூங்கிறதுனால ஒரு பிரச்சனைங்கிறதுனால ஒருத்தருக்கு லெட்டர் எழுதினா கூட கரெக்டசியை நம்ம மறக்கவே கூடாது. நமக்கு ஒரு ஒரு டீலரோ இல்லை நமக்கு ஒரு கிளைண்ட்டோ ஒரு 10 தடவை லெட்டர் எழுதியும் பணம் தரல அப்படின்னா 11வது தடவை நீங்கள் லெட்டர் எழுதும்போது கூட நீங்கள் வந்து டியர் சார் அப்படின்னு போட்டு தான் எழுதணும். அதுதான் கரெக்டசி, சரியா? அந்த லெட்டரில் போயிட்டு நம்மளுடைய கோவத்தை காமிச்சிட்டு இருக்கக்கூடாது, அது வந்து கரெக்டசி கிடையாது. ஸோ என்ன தான் நமக்கு வந்து என்ன இருந்தாலும் கோபம் இருந்தாலும் நம்மளுடைய கரெக்டசி அப்படிங்கிறத வந்து நம்ம மறக்கக்கூடாது. தென் கொஹரன்ஸ். கொஹரன்ஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு பாண்டிங் இருக்கணும் உங்களுடைய லெட்டரில், ஒரு நல்ல ஒரு ஆட்டிடியூடு இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். தென் யூ ஆட்டிடியூடு. யூ ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து என்ன, பொதுவாக என்ன அப்படின்னா யார் யாருக்கு எழுத போகிறீங்க, நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணிக்கிட்டு அந்த லெட்டரை வந்து நம்ம எழுதுறது தான் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஆட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. டு என்ஷுர் எஃபெக்டிவ் ரைட்டிங் த ரைட்டர் ஷுட் புட் ஹிம்செல்ஃப் ஆர் ஹெர்செல்ஃப் இன் அ ரீடர்ஸ் பிளேஸ். அதாவது நம்ம வந்து இதை ரீட் பண்ணால் என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும். ஒரு லெட்டர் இருக்குது, நம்ம எழுதுகிறோம், இப்போ நம்மளே அந்த லெட்டரை ரீட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தப்பு தோணும் இல்லையா, என்ன இவன் எப்படி எழுதியிருக்கிறான் அப்படின்லாம் நம்ம தப்பு தப்பாக என்ன செய்வோம், அதை கண்டுபிடிப்போம், அந்த தப்பை வந்து நம்ம கண்டுபிடிப்போம். அதே போல் நம்ம வந்து இமேஜின் பண்ணி பார்த்துக்கிடணும், அதுக்கு பேர் தான் யூ ஆட்டிடியூடு. ஸோ நம்மளை அவங்க பிளேஸில் வச்சு நம்ம பார்த்தா அந்த லெட்டரில் என்னெல்லாம் தப்பு தெரியுமோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. கிளியர்னஸ், கிளியர்னஸ்னால் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கிளியராக இருக்கணும். தென் ரெலவன்ஸ், நம்ம எழுதக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ரெலவெண்ட்டாக இருக்கணும். அப்போது நம்ம போயிட்டுருக்கிற விஷயத்துக்கு தான் நம்ம லெட்டர் எழுதுகிறோமா, என்ன இதுக்காக நம்ம ரெலவன்ஸாக நம்ம எழுதுகிறோம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அடுத்தது சிம்பிளிசிட்டி. சிம்பிளிசிட்டின்றது வார்த்தைகள் யூஸ் பண்ணும்பொழுது ரொம்ப சிம்பிளான வார்த்தைகளை நம்ம யூஸ் பண்ணணும். நார்மலாகவே நம்ம போன தடவையே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ரொம்ப தேவையில்லாத போயம்ஸு, க்ளாசரி பார்க்குற மாதிரியான விஷயங்கள், டிக்ஷனரி பார்க்குற மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் எழுதவே கூடாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கணும். ஃப்ரீ ஃப்ரம் எரர், எரட்டிக்கல் மிஸ்டேக்கு இருக்கவே கூடாது. தென் அப்ராப்ரியேட் டைமிங். அப்ராப்ரியேட் டைமிங்னா என்ன அர்த்தம், கரெக்டான அந்த டைமிங்கில் அந்த லெட்டர் போய் அவங்களுக்கு சேரணும், அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி அந்த லெட்டரை எழுதணும். அப்படின்னா தான் நம்ம வந்து அந்த டைமுக்கு அதை போய் சேர்க்க முடியும். ஸோ நீங்கள் மீடியம் கூட நீங்கள் யோசிச்சுக்கலாம், லெட்டரில் போட்டால் அதான் பை போஸ்ட் போட்டால் எவ்வளோ நாளில் போகும், அல்லாட்டி கொரியரில் கொடுத்தா எவ்வளோ நாளில் போகும், அல்லாட்டி மெயில் அனுப்புனா அது வந்து யூஸ்ஃபுல் இருக்குமா, இல்லை அந்த லெட்டர் கூட எதுவும் அட்டாச்மெண்ட்ஸ் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கா என்னங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த அப்ராப்ரியேட் டைமிங்கை, அப்ராப்ரியேட் மீடியமாக நீங்கள் சூஸ் பண்ணணும். அடுத்தது கிளியர் கான்செப்ட், அது ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. அக்யூரசி அண்ட் கரெக்ட்னஸ். அக்யூரசி அப்படிங்கிறது வந்து என்னென்னா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் லெட்டர்ஸ்லலாம் அக்யூரசி வந்து ரொம்ப முக்கியம். இப்போ கிளைம் லெட்டர் வந்து நீங்கள் ஒருத்தருக்கு ஏற்கனவே ஒருத்தர் வந்து ஒரு இப்போது 4500 ரூபா தர வேண்டியிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுத முடியுமா, எழுத முடியாதுல்ல. ஸோ 4598 ரூபா எனக்கு
நீங்கள் தரணும் அப்படின்னு தான் எழுதணும். 4000 சில்லறை ரூபா தர வேண்டியிருக்குன்னு நம்ம பேசும்போது சொல்லுவோம், ஆனால் அந்த 4000 சில்லறை ரூபாங்கிறத நம்ம எதில் எழுத முடியாது, லெட்டரில் எழுத முடியாது. அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே போன மாதம் ஒரு ரிமைண்டர் அந்த ஆளுக்கு போட்டுருத்துருப்பீங்க, அதே மாதிரி நான் போன மாதம் நான் என்ன செஞ்சேன் உனக்கு லெட்டர் எழுதினேன் அப்படின்னு எழுத முடியாது. என்ன டேட்டில் எந்த நேரத்தில் நீங்கள் அந்த லெட்டரை போட்டிங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு நீங்கள் ரெஃபரன்ஸில் கொடுக்கணும். வித் ரெஃபரன்ஸ் டு மை ப்ரீவியஸ் லெட்டர் டேட்டட் அப்படின்னு போட்டு கொடுத்தா தான் அவன் அந்த லெட்டரை எடுத்து பார்ப்பான். யாருக்கு அனுப்புகிறீங்களோ, ஆமாம் இவங்க போன மாதமும் லெட்டரை போட்டிருக்குறாங்க நம்ம பார்க்கல, அப்போ இந்த மாதம் லெட்டரை போட்டுட்டாங்க, ஸோ நம்ம வந்து வி ஹாவ் டு ரெஸ்பாண்ட் குயிக்லி, நம்ம பணம் அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்க, அலர்ட் ஆவாங்க. சரியா, அதுக்கு பேர் தான் அக்யூரசி அப்படின்னு பேர். நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த விஷயத்தை அக்யூரேட்டாக சொல்லணும். அசம்ஷன்ஸே இருக்கக்கூடாது. பிஸ்னஸ் லெட்டரை பொறுத்த வரைக்கும் அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கவே கூடாது. ஏன்னா இந்த பிஸ்னஸ் லெட்டர் வந்து ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காகவும் யூஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஒரு ஒரு வார்த்தையும் எழுதும்போது, ஒரு ஒரு சென்டென்ஸையும் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக அக்யூரேட்டாக தெரிஞ்சால் மட்டும் எழுதணும். இல்லாட்டா அக்யூரேட்டாக நீங்கள் உங்களுக்கு எப்போ தெரியுதோ அப்போ எழுதுனா போதும். அடுத்தது கம்ப்ளீட்னஸ், கரெக்டாக கம்ப்ளீட்டாக அந்த பிஸ்னஸ் லெட்டர் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். கடைசி வரைக்கும் அந்த லெட்டரை வாசித்து முடித்தது பிறகு இவங்க என்ன சொல்ல வராங்கன்னே தெரியலையே அப்படின்னு வந்து அந்த ரீடர் வந்து யோசிக்காத அளவுக்கு இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப கம்ப்ளீட்னஸ்ஸாக இருக்கணும். இதனால் நம்ம வந்து ஸோ நீங்கள் வந்து எனக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுங்க, ஸோ நீங்கள் எனக்கு வந்து என்ன பண்ணி கொடுங்க, இந்த பேமெண்ட்டை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிப்போம் இல்லையா, அந்த கம்ப்ளீட்னஸ் அந்த லெட்டரில் இருக்கணும். தென் பெர்சுவேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த லெட்டர் படிச்சுட்டு செயல்பாட்டுக்கு நம்ம யோசிக்கிற அளவுக்கு அது நம்மளை தூண்டணும். தென் யூஸ் ஆஃப் சிம்பிள் லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ இதிலேருந்து பிஸ்னஸ் லெட்டருடைய ஃபங்க்ஷன்